வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரணி நமக்கு வெல்கம் மேம் வணக்கம் சொரியாசிஸ் பிரச்சனை பற்றி பல முறை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் இருந்தாலும் சொரியாசஸ் சார்ந்த பல விதமான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக சர்மத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் யோசிக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் ஏதோ இன்னத்துல தான் ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் நம்ம ஸ்கின்ல இது மாதிரியான இரிட்டேஷன் ஆயிருக்குன்னு நினைப்பாங்க பட் சொரியாசஸ் போன்ற நோய்களை பொறுத்தவரைக்கும் இன்டர்னலா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டால் சொரியாசா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே நம்ம ஜென்ரேஷன் நம்ம தாத்தா கோயில் நம்ம பாட்டிக்கோ சொரியாசஸ் இருக்கும் போது நமக்கு வராமல் இருக்கிறது ஓகே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டப்போ இது வந்து பதினெட்டு வகையான ஒரு தோல் நோயில் வந்து இது வந்து ஒரு வகையான ஒரு நோய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குளிர்காலங்கள் மழைக்காலம் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நிலத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த காலான் பூஞ்சைகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நம்ம பாடிலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த குளிர்காலம் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த காலங்கள் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா உடம்புல வந்து ஒரு ட்ரைனஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு இந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து நம்மளுக்கு உருவாகும் இதுதான் நம்ம சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஏன் நம்மளுக்கு காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் அப்படியே நம்மளுடைய தோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்கேல்ஸ் வந்து உதிரக்கூடிய ஒரு தன்மை வந்து உடையதா இந்த நோய் வந்து இருக்கும் ஒரு மாதிரி காளான் பூத்த மாதிரி நம்மளுடைய பாடிலே வந்து ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு தோற்றத்தை வந்து நம்மளுக்கு காமிக்கிறதுனால தான் இதை வந்து காளாஞ்சக படை அப்படின்னும் பேர் வச்சு சொல்லிட்டுருக்கு அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து நல்லா ஒரு மாதிரி வெண்மை நிறமாக கிரே கலரில் ஸ்கேல்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவந்த நிறமாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல நிறமாக இருக்கும் சில பேர்த்துக்கு கருப்பு கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு வாக பொறுத்து ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பேச்சஸ் வந்து வேறுபட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து சில பேர்த்துக்கு வந்து கஞ்ச வரும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்டி வழியாக வந்து இன்ஹெரிட் ஆகியும் வரும் ஹிரெடிட்டிவ் வழியாக ஆகி வருது பிறந்தப்பே வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு இல்லாட்டி அதுக்கப்புறம் அவங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராஸ் பண்ணுறப்போ இல்லை ஃபார்ட்டி கிராஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு எப்போ அவங்களுடைய பிளட்டில் வந்து இம்யூனிட்டி லெவல் அல்ட்ரா ஆகுதோ எப்போ அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய பிளட்ல எல்லாமே மாறுதல் அடைஞ்சு அது அதிக அளவில் நம்மளுக்கு ஆகும்போது தான் அது நம்மளுக்கு வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நாள் பொடுகு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொடுகு வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் தலையில் பார்த்திங்க அப்படின்னா பொடுகு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த பொடுகு பார்த்திங்க அப்படின்னா அது நாலடைவில் வந்து இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப சிவியர் ஆகி அதுக்கப்புறம் கண் புருவத்தில் அதுக்கப்புறம் கண்ணத்து பகுதிகளில் அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழ் பகுதிகளில் காதுக்கு பின்பகுதிகளில் அப்படியே உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும் சாதாரணமாக பொடுகுன்னு தான் நம்ம வி விட்டுட்டு இருப்போம் ஆனால் அது வந்து பின்னாடி வந்து அடைவில் நம்மளுக்கு சொரியாசஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலில் வந்து பித்த வெடிப்பு மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும் பித்த வெடிப்பு வலி இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த வெடி போட்டுருச்சு அப்படின்னா வலி இருக்கும் அதுலேருந்து கசிவு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதுலேயும் தோலை உரிச்சு உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிகாலில் இருக்கக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே முன் கால் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வெடிப்புகள் வந்து இருக்கும் இதே வெடிப்பு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு பாடி ஹீட்டும் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா கைகள்லையும் அந்த வெடிப்பு வந்து காணப்பட்டு அதுக்கப்புறம் தோல் உரிய ஆரம்பிக்கும் இது வந்து அப்படியே ஒரு டிசீஸாக மாற ஆரம்பிச்சிரும் அதுதான் நம்ம வந்து சொரியாசிஸ் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் வந்து வெடிப்புகள் உண்டாகி அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நம்மளுக்கு பிளட்டும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே சொரியாசஸ் நோயாக நம்மளுக்கு மாறுது சில பேரத்துக்கு உள்ளங்கை உள்ளங்கால்ல வந்து இம்மிடியட்டா வந்து வெடிப்புகள் வந்து டக் டக்குன்னு சடனாக வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் இதை வந்து நம்ம பால்மார் சொரியாசஸ் பிளான்டார் சொரியாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எங்கெங்கே அந்த சொரியாசஸ் நோய் வந்து உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து அதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மடிப்புகள் எங்கெல்லாம் நம்மளுக்கு வேர்வைகள் வந்து அதிகமாக நம்மளுக்கு சுரந்து வருமோ இந்த அக்களுக்குள்ள நம்மளுக்கு அதே மாதிரி தொடை இடுக்குகளில் அதே மாதிரி எங்கெல்லாம் நம்மளுக்கு மசில்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே நம்மளுக்கு ஃபோல்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்மளுக்கு வந்து உருவாகிறது வந்து நம்ம இன்வர்ஸ் ஒரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து வேர்வை இருக்கிறதுனால அந்த படைகளும் வந்து ஒரு மாதிரி ஈரப்பசை வா ஈரத்தன்மை வாய்ந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படைகள் வந்து நம்மளுக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுத்தும் ஒரு மாதிரி செவந்து காணப்படும் சில பேர்த்துக்கு ப்ரௌனிஷாக காணப்படும் அது அதில் வந்து பெரும்பாலும் வந்து ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப இருக்காது ஸ்வெட்டு இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து ஸ்கின் வந்து உதிர ஆரம்பிக்கும் இல்லாட்டி அந்த டைம் மைல்டாக வந்து ஸ்கேல்ஸ் வந்து காணப்படும் இது வந்து இன்வர்ஸ் ஒரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு குட்டி குட்டியாக பொட்டு பொட்டா ஒரு சின்ன டாட்ஸ் மாதிரி உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு தோன்றும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உடஞ்சி அது அப்படியே வந்து அதனுடைய சுற்றளவு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒன்றிப்பி காயின் ஷேப் வரைக்கும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு அதுக்கப்புறமும் நம்மளுக்கு பெருசாகி பக்கத்துல இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஜாயின் ஆகி டோட்டலா நம்மளுக்கு ஒரு பெரிய படை மாதிரி நம்மளுக்கு உருவாக்கி நம்மளுக்கு காமிக்கும் இது கட்டெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளேக்ஸொரியாசஸ் அப்படியே ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு அப்படியே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கருமை நிறமாக இருக்கும் சில பேர்த்துக்கு அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் சில பேர்த்துக்கு ப்ரௌனிஷாக இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் இருக்கும் அதுலேருந்து அப்படியே மீன் செதில் மாதிரி அப்படியே வந்து நம்மளுக்கு செதில் செதிலாக நம்மளுக்கு உதிர்ந்து காணப்படும் அதுக்குள்ளே வந்து நம்ம செதிலை வந்து பிச்சு விட்டாங்க இல்லை அதை வந்து உதுத்தி விட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஊசி முனையால் குத்துன அளவுக்கு நம்மளுக்கு ரத்த கசிவு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பிளேக் சொரியாசஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த பிளேக் சொரியாசஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அது வந்து எரித்ரோடமிக் சொரியாசா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சொரியாசஸ் உடம்பு ஃபுல்லா நம்மளுக்கு இருந்தது ஒரு இடம் முகத்துல கையில காலில் உடம்பு பகுதி ஃபுல்லாவே ஒரு இடம் கூட நம்மளுக்கு விடாம இந்த சொரியாசஸ் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து எருத்ரோடர்மிக் சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடியில் உள்ள லேயர் வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி தோல் வந்து உரிகிறது பார்த்தீங்க அப்படின்னா செதில் செதிலாக வந்து நிறைய பேர்த்துக்கு உரியும் இவங்களுக்கு வந்து செதில் செதிலாக உதிரவும் செய்யும் அது ஒரு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இல்லை ஷர்ட்டை வந்து கலட்டுறாங்க இல்ல அதே மாதிரி அவங்க வந்து எந்திரிச்சு நகர்ந்து போறாங்க இல்ல அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போறாங்க அப்படின்னா உடனே சலசலன்னு அவங்களுடைய உடம்புல இருந்து ஃபுல்லா வந்து அந்த அந்த செதில் செதிலா வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம அந்த கொற்ற அந்த செதில் ஃபுல்லாக நம்ம அக்கம்பைன் பண்ணி நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கை அளவுக்கு நம்மளுக்கு அந்த செதில் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த மாதிரியும் இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தோலை வந்து அப்படியே உரிச்செடுப்பாங்க அப்படி உரிச்செடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பெரிய அப்படியே ஷீட் மாதிரி அப்படியே உறிஞ்சி வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து வேதனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல ஃபுல்லாக நெருப்பை அள்ளி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான எரிச்சல் வந்து இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எரிச்சல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் சுத்தமா இருக்காது டிப்ரஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கி வந்து தெரியும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முகம் இவங்க தான் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக வீங்கி போயிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஃபார்மாக இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ் பார்த்திங்கன்னா எரித்ரோடொமிக் சொரியாசிஸு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்மளுக்கு இருந்தாலும் கூட நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கிறப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சொரியாசிஸ்க்காக எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக அது வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது இந்த மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்தா தான் இது வந்து முழுமையாக நம்மளுக்கு சரியாகவும் செய்யும் இப்போது ஹெரிடிட்டி வழியாக நம்மளுக்கு வருது பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வராமல் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பிளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு தொடர்ந்தும் நம்மளுக்கு வராமலும் இருக்கும் நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க

சரி ஆனா black pigment மாதிரி இருக்கு ஹைப்பர் pigment ஆமா ஆமா சரி ஓகே அது நிறைய இருக்கா இல்ல சும்மா கம்மியா ஒன்னு ரெண்டு இடத்துல தான் இருக்கா அப்படியே இந்த கீழ இருந்து ஒரு அளவு ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மேடம் ரொம்ப இல்ல மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்கங்களா இல்ல மேடம் ரெண்டு கால்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கு ரவுண்ட் ரவுண்டா படை மாதிரி இருக்கா இல்ல பெருசாவே அப்படியே அது மேல இல்ல மேடம் அந்த முடி முளைக்கிற இடத்துல அப்படியே ஒரு மாதிரியா கடுப்பா இருக்கு மாதிரி சரி ஓகே இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் அரைச்சி அதில் பேஸ்ட் மாதிரி போட்டு விடுங்க சரியா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிரும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பாலில் வந்து வேக போட்டு எடுத்து வச்சு நல்லா லொளர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க இடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே அந்த பொடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மேலே வேடு மாதிரி கட்டிட்டு அது மேலே அந்த பவுடரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த நீராவிலேயே வந்து அந்த பொடி நல்லா வேக ஆரம்பிச்சிடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து எஃபெக்டிவ் ஆயிரும் நல்லா ஸோ அதை வந்து திரும்பவும் நிழலில் உலர்த்தி காய வச்சு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் பாலில் கலந்து நைட்டு ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வாங்க அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் எல்லாமே அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் பேச்சஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இல்லை கரப்பான் கூட கரப்பான் மாதிரியும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அரிப்பு வந்து இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக அரிப்பு இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி நேச்சர் படியே வந்து பித்தம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு அரிப்புகள் வந்து இருக்காது ரொம்ப பித்தம் வந்து உயர்ந்த அளவில் இருக்கும்போது தான் அரிப்புகள் வந்து சில பேர்த்துக்கு வந்து காணப்படும் ஸோ அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அர்ஜய் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும் மெலானின் பிக்மெண்ட் சில பேர்த்துக்கு வந்து சரி வர ஃபங்க்ஷன் இல்லை அதோடைய மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு கரெக்டாக அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரியாகி வந்துடும் ஸோ இதுக்காக வந்து நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை கும்பகோணத்தில் எங்களுடைய ஆர்ஜி ஹெர்பில் மருத்துவமனைக்கு அங்கே கூட நேரில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அது வந்து படை வந்து நார்மலாக இருக்கக்கூடியது தானா இல்லை அது ஏதாவது டிசீஸ்னால நம்மளுக்கு அந்த படைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும் அதுக்கு பயப்பட தேவையில்லை ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கிருந்து கால் பண்றீங்க ஹலோ

மல்லு டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு மேடம் ட்ரீட்மென்ட் எடுத்துறோம் நோ கியூர் ஆகல தெளிவா சொல்லுங்களே மல்லு டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு மேடம் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் டிஃபரெண்டா டிஃபரெண்டா இருக்கு எஸ் மேடம் ஓகே சளி இருக்கா சளி இல்ல மேடம் சளி இல்ல மூக்கடப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கா மூக்கடப்பு இல்ல மேடம் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல மேடம் ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா முகத்துல

கூடவே சேர்த்து நம்மளுக்கு ஃபேக்டரி நர்ஸ் வந்து நம்மளுக்கு நர்வ் கண்டெக்ஷன் நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸ்மெல்லு டேஸ்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் டேஸ்ட்டு தெரியல அப்படின்னா நம்ம அந்த டங்குக்கு வந்து பார்த்தீங்க நம்ம நாக்குக்கு வந்து ஆன்டீரியர் ஒன் தேர்டும் போஸ்டீரியர் டூ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நர் வந்து நம்மளுக்கு அதுக்கு சென்சேஷன் வந்து நம்மளுக்கு கண்டெக்ட் பண்ணும் அந்த நரம்பு மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு உணரப்படுது அப்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கிரேனியல் நர்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஃபேஷியல் நர்வும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ட்ரைஜெம்னல் நர்வும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஃபேக்ட்ரி லவும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து மல்டிப்புளாக நம்மளுக்கு நர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கிறப்போ அது வந்து சரியாக வந்து கண்டெக்ஷன் வந்து நம்மளுக்கு அது வழியாக நம்மளுக்கு போகாதப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு உணரக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு இழந்துரும் அதே மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வேறு ஸ்மெல்லாம் மாறி காமிக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்கும் எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கசப்பு சுவையாக வந்து தோன்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேனியல் நர்ஸ் வந்து அதில் ஏதாவது டிஃபெக்ட் ஏற்படுறதுனால அதில் சரியாக கண்டெக்ஷன்ஸ் வந்து ஏற்படாதனால அது சரியாக இம்பல்ஸ் வந்து சரியாக பாஸ் ஆகாததுனால நம்ம நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு வீக்னஸ் வந்து ஏற்படுறதுனால இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ நரம்பு நல்லா வலிமைப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மொத்தமில் இருக்குது அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சரியாகி வந்துடும் ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து நீங்கள் ஆயில் பாத் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள் ஆயில் பாத் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பிரெயின்லேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய நர்வ் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த நர்வ் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆயில் பாத் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் தூக்கம் வந்து பகலில் ஃபுல்லாக நம்ம தூங்காமல் இருந்துட்டு கொஞ்சம் நைட் வந்து தூங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் பயப்பட தேவையில்லை வரி பண்ணிக்க தேவையில்லை கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்குது டேஸ்ட் தெரியாம இருக்கு டேஸ்ட் உணர முடியாம இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம் இதுக்காக நம்ம வரி பண்ணிக்கும் தேவையில்லை சரிங்களா ஓகே தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து கால் பண்றீங்க குட் மார்னிங் மேடம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் கௌசல்யா ஓகே கௌசல்யா மா இது யாருக்கான கேள்வி எனக்கு தாங்க கேள்வி உங்க வயசுமா எங்க வயசு 58 ஓகே ஃபைன்மா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம்

அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் மேடம் அப்படி பண்ணுது பாக்கி எல்லா விரலும் நல்லா தான் இருக்குது அப்புறம் எனக்கு சுகர் இருக்கு எனக்கு சுகர் வந்து மேக்சிமம் இருநூறுல இருந்து ஆனா அது சுகர்னால இல்லன்னு சொல்றாங்க ஒரு டாக்டர் போய் அப்படிலாம் இல்ல சுகர்ச்சுனா சுகர் குறைஞ்சிருச்சுன்னா அது நார்மல் ஆயிடும் எங்க வந்தாலும் சரி சுகர் வந்து அது தான் இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டேதான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் வந்து வீங்கிதானே இருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு அதுதான் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிட்டு இருக்குதானே சளி தொந்தரவு இருக்கா

ஒன்று நெயில்ஸில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாவே டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி மினரல் டெஃபிஷியன்சி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பிளடில் ஏதாவது நம்மளுக்கு கோளாறுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நகம் நகக்கண் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு காமிக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் ஐஜி லெவல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சொரியாசிஸ் ப்ரா ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு நகத்தில் வந்து நம்மளுக்கு குழி மாதிரி நம்மளுக்கு விழுந்து காணப்படும் அதே மாதிரி அணிமிக்க இருக்கிறப்பையும் நம்மளுக்கு நகத்தில் வந்து நம்மளுக்கு இரத்த சோகையும் நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்கும் ஜாண்டஸ் வந்தாலும் நம்மளுக்கு நெய்ஸில் வந்து நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வீசிங் ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வெளியே நம்மளுக்கு கிளப் கிளப்பிங் மாதிரி நம்மளுக்கு காணப்படும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய்கள் உள்ளே இருக்கக்கூடிய நோய்களை வந்து நம்மளுடைய நகமும் நகக்கண்ணும் நம்மளுக்கு உணர்த்தி கொடுக்கும் அப்போ உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்றதுனால அந்த சோப்ஸு அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸு இது எதாவது வந்து நிறையா யூஸ் பண்ணுறதுனால இல்லை அதிக நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபங்கல் ஆகி கூட சில பேர்த்துக்கு அந்த நெயில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த நெயில் பெட்டு நெய்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த கணுக்கள் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக சரியாயிரும் இது வந்து பிளட்டு வந்து நல்லா ரெஜிவினேட் பண்ணுறதுக்கு மருந்துகள் வந்து கொடுத்தாவே இது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அதே மாதிரி நெயிலில் வந்து ஆயின்மெண்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அது அது வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போகாத அளவுக்கு நம்ம ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி படாமல் தண்ணி பட்டுது அப்படின்னாலும் ஏதாவது காட்டன் டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துருங்க ஒத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது எப்போதுமே கொஞ்சம் ட்ரையாகவே இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிரும் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வேறு ஏதாவது இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் போகும் ஆனால் திரும்ப அப்புறம் வர ஆரம்பிச்சிடும் போகும் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு திரும்ப வராது அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமா வைத்திய சிகிச்சையை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மூலி எங்களுடைய மருத்துவமனை இருக்கு அது மட்டும் இல்லாம பிற மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு ஆந்திரா தெலுங்கானாலேயும் எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்குது அதே மாதிரி கர்நாடகாலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது பாண்டிச்சேரியிலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த ஒரு பக்க விளைவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஆள்கள்லேருந்து வயது முதிர்ந்த பெரியோர்கள் வரைக்கும் ஈஸியாக லகுவாக வந்து எடுத்துக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பத்தியங்களும் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உன்னதமான சிகிச்சையை வந்து நான்கு தலைமுறைகளாக எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மட்டுமே தொடர்ந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லா வகையான நோய்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து இருக்குது அடுத்த தலைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண மாவட்டம் திருச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் பேர் பேர் வந்து ராஜேந்திரன் அப்பா ஓகே ஓகே ஃபைன் மேடம் இது யாருக்கான கேள்வி சார் ராஜேந்திரன் ஓகே சார் வந்து அருண்மா ஓகே பேசலாம் சார் ஐயா வணக்கம்

அவரு எங்க கொரோனா டயத்துல ஆட்டு இது இறந்துட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஊசி எங்க இருந்தே போட்டு பாக்கா அது நிக்கலமா அது அப்பப்ப வந்துட்டே இருக்கு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டா அதிகமாகுதா இல்ல சாப்பாடு நான் வந்து இந்த சரணங்க கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் வருது சாப்பாடு சாப்பிட்டாலும் இல்ல நைட்ல தூங்கும்ல மேல எல்லாம் வயிறு எல்லாம் அரிச்சு வந்து கையில இருந்த இடத்துல அலர்ஜி தான் சரியா சில பேர்த்துக்கு வந்து ஹிஸ்டமின் கவுண்ட் அதிகமாகிட்டோ இல்லை ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாகிட்டோ இல்லாட்டி ஐஜிஇ லெவல் ஐஜிஎம் லெவல் ஏதாவது ஒன்று இல்லை சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் சில பேர்த்துக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இது வந்து கானாக்கடி அர்த்திக்கறி அப்படின்னு சொல்லுவோம் சரியா எந்த காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லைனாலும் நம்மளுக்கு ஏற்படும் உணவு ஏதோ சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏற்படும் ரத்தம் உள்ளுக்குள்ளே சரியாக தூய்மையாக இல்லை அப்படின்னாலும் இந்த அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு டிராவல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு ஏதாவது கொசு ஏதாவது இன்செக்ட் ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சு வண்டு ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமாவாசை அப்போ எல்லாம் வந்து பௌர்ணமி அப்போ அமாவாசை அப்போ வந்து இந்த அரிப்பு வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் அந்த இம்பேக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி அரிப்புகள் தடிப்புகள் இந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து நம்மளுக்கு ப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸார்டர்ஸ் தான் இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் நீங்கள் வந்து பக் டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெத்தலையை வந்து அந்த காம்பை வந்து நல்லா கில்லிட்டு அது வந்து இடித்து சார் எடுத்துக்கோங்க சார் எடுத்து அது வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் அதில் வந்து ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ரெண்டு பிஞ்ச் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிட்டு இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க நல்லா அவங்களுக்கு வந்து சளி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த வேர் கிழங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா அடி ஆழத்துக்கு கீழே வந்து நம்மளுக்கு இறங்குற அளவுக்கு அந்த ஒரு வேர்க்கிழங்குகள் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து எடுத்து நிழலில் உலர்த்தி காய வச்சு நல்லா அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி அதை சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற்றி தண்ணி ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கஷாயம் மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் டு ஃபிஃப்டி எம்எல் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பிளட் வந்து நல்லா நம்மளுக்கு பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்கின் சார்ந்த நோய்கள் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு ஏற்படாது நல்ல ரத்தம் நல்லா சுத்தமாக ஆக நம்மளுக்கு அந்த அலர்ஜி லெவல் நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ டெய்லி வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஓய்ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் மூணாவது மாதம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அலர்ஜி லெவல் உங்களுக்கு வரவே செய்யாது ஃபுட்னாலேயும் வராது ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அந்த அலர்ஜி பார்த்து வராது நல்ல பிளட்டு வந்து நல்லா ரெஜுமனேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்பிசி வந்து நம்மளுக்கு உருவாகி அதை அழிகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி இருபது நாள் நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அந்த நூற்றி இருபது நாள் டைமும் வந்து ஒரு நாள் கூட நம்ம விடாமல் மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து நல்லா ஆரோக்கியமாயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அது சார்ந்த அது கலந்த மூலிகை மருந்துகள் தான் வந்து இந்த மாதிரி அலர்ஜிக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படினாவே கம்ப்ளீட்டாக இது வந்து க்யூர் ஆகிரும் திரும்ப உங்களுக்கு வராமல் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது நான்வெஜ் அந்த மாதிரி சில பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகி போயிரும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகளையும் நல்லா பலம் பண்ணிடுவோம் நல்லா வலிமை பண்ணுறதுக்கும் மூலிகை மருந்துகள் இருக்குது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து சேர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திரும்ப வராமலும் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் கால்

மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரணும்னு யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது மாதிரி தனி மனிதர் என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வரணும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடாது சப்போஸ் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளிவர பார்க்கணும் எப்போதுமே வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சொரியாசஸ் பிரச்சனை வந்து அதிகமாகிறதுக்கோ அது ஃபஸ்ட்டு வர்றதுக்கோ வந்து காரணம் வந்து மனநிலை தான் சரியான மனநிலை இல்லை மனசில் இறுக்கம் அழுத்தம் டிப்ரெஷன் இந்த மாதிரி தனிமை இந்த மாதிரி சோகம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பெற்றோர்களுக்கு இருக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஆகி வந்துடும் ஏன்னா மனசு நம்மளுக்கு சங்கடப்படுறப்போ மனநிலை மாறுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த நிலையும் நம்மளுக்கு மாறும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு அப்நார்மலாக நம்மளுக்கு நிறைய இம்யூனோ ப்ரோட்டன்ஸ் நம்மளுக்கு பிளட்ல நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து எவ்வளோதான் நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் அதை வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும் அதை வந்து மைண்டில் போட்டு ஏற்றிக்க கூடாது அது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஏற்றிக்கக்கூடாது கூடாது ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் நிறையா ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு இது மாதிரிலாம் வந்து சாப்பிடாம நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் மெயினாக அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து நிறைய கூட்டக்கூடிய மருந்துகள் நிறையா மெடிசன்ஸ் இருக்குது இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு அல்ட்ரு பண்ணுற மெடிசன்ஸ் இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கணும் அதை வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் எதுக்கெடுத்தாலும் சும்மா ஒரு காய்ச்சல் வருது தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி மாத்திரைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எடுத்து போட்டுக்கக்கூடாது ப்ரிஸ்க்ரிப்ஷன்ஸ் இல்லாமல் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கக்கூடாது நிறைய பேர் இந்த ஒரு பழக்கங்கள் வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் தன்னை தானே போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது இந்த மாதிரி தெரியாமல் வந்து காம்பினேஷன்ஸ் தெரியாமல் மாத்திரைகள் வந்து போட்டிங்க அப்படின்னாலும் உங்களோடய இம்யூனிட்டி லெவலில் வந்து சில பேர்த்துக்கு ஆல்டர் பண்ணி விட்டுருச்சினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் முற்றிலும் வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஃபோர் மந்த்ஸ்க் ஒன்ஸ் இல்லாட்டி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது தோல் சார்ந்த நோய்கள்லாம் வராது அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு குறை ஒருக்க வந்து பேதி எடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ எந்த ஒரு நோய்களும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து வராமல் நல்லா பாடி வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை உடம்புல வந்து நம்மளுக்கு கழிவுகள் சேரும் போது தான் நம்மளுக்கு நோய் வந்து உருவாகுது கழிவுகள் நம்ம சேர விடாமல் அது எல்லாத்தையும் நம்ம மலர்ச்சிகள் தொந்தரவு யூரின்லாம் நல்லா வெளியேற்றிட்டோம் வேர்வை நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது அதே மாதிரி உடம்பு வந்து நம்மளுக்கு வறட்சி போதும் ஹீட் போதும் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ உடம்பு வறட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் கொஞ்சமாக லைட்டாக எடுத்து நல்லா நம்மளுடைய ஸ்கின் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தோல் சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது இந்த சொரியாசஸ் நோய் இருந்தாலும் சரி படிப்படியாக அந்த தேங்காய் எண்ணெய் டெய்லி அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் அதுக்கே அந்த சொரியாசஸ் நோய் பட்டு போய் ஒழிஞ்சிரும் அந்த அளவுக்கு அந்த தேங்காய் எண்ணெயிலையும் அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு சத்துக்கள் இருக்கு சொரியாசிஸை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து தேங்காய் எண்ணெய்க்கு வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெயை அதை பேஸ் பண்ணி வச்சு தான் நம்ம சொரியாசிஸ்க்கு வந்து தைலங்கள் எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் பேஸ் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து தயார் பண்ணுறோம் ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம அந்த காலாஞ்சக படை நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஏற்படாதவாறு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நிகழ்ச்சியோட தழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க குட் மார்னிங் மாம் நான் பேரு சித்ரா நான் பஞ்சாவலன் சித்ரா ஓகே சித்ரா இது யாருக்கான கேள்வி மாம் நான் எனக்காகத்தான் உங்க வயசு மாம் உங்க வயசு 49 ஓகே பேஸ்லமா டாக்டர் தான் இருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் மாம் நான் என்ன சொன்னா நீங்க மீட் பண்றவங்க மீட்コマாஸ் அப்டின் சொல்றாங்க சரி

கொஞ்சம் சிஸ்டைட்டஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியாயிரும் பயப்பட வேண்டாம் சரியா சிஸ்டைட்டஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க சிஸ்டைட்டஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கழித்து திரும்ப ஸ்கேன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த சிஸ்டைட்டஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது சிஸ்டைட்டஸ் அப்படின்னா யூரனரி பிளாடர் வந்து வீங்கி போய் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் உள்ளுக்குள்ள இது எல்லாமே நோய் தொற்று கிருமிகள்னால தான் யூரின் வந்து அடக்கி வைக்கிறதுனால சில பேர்த்துக்கு ஸ்டோன் இருக்கிறதுனால சில பேர் தண்ணி சரியாக குடிக்காததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சில பேர்த்துக்கு சுகர் இருந்துச்சுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இது எப்படி எந்த காரணம்னால வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு எப்படி காரணத்தினால வந்திருந்தாலும் சரி அது ஈஸியாக சரி பண்ணிடலாம் கத்திட்டர் வந்து இன்சர்ட் பண்ண தேவையில்லை ரொம்ப வீக்கம் இருக்கிறதுனால யூரின் பிளாடர் யூரித்ரா எல்லாமே கொஞ்சம் வீங்கிருக்கனால யூரின் வெளியே வர்றதுக்கு சிரமப்படுறதுனால அவங்களுக்கு கத்திட்டர் போடுவாங்க ஆனால் அந்த வீக்கம் எல்லாமே சரியாயிரும் கடுப்பு இல்லாமல் யூரின் வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் வலி இல்லாமல் யூரின் யூரின் வந்து போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா மருத்துவமனை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கரெக்டாக எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிடும் குணப்படுத்திடலாம் சிஸ்டைட்டிஸ்லாம் வந்து எத்தனையோ பேர் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பண்ணி ஈஸியா சரி பண்ணிருக்காங்க கத்திட்ட வச்சுட்டே சில பேர்லாம் வந்து மருந்துகள் எடுத்து சரி பண்ணிருக்காங்க சரியா அதனால வந்து பயப்பட தேவையில்ல ஈஸியா சரி ஆயிரும் அர்ஜே ஹெர்பல் மருத்துவமை தஞ்சாவூர்ல எங்களுடைய மருத்துவம இருக்கு கும்பகோணத்துலயும் எங்களுடைய மருத்துவமை இருக்கு அங்க கூட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சரிங்களா நீங்க அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் என்னோட பேர் உமா எங்க இருந்து பேசுறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்வி தாங்க மேடம் உங்க வயசு என்னமா

இந்த குளிர்னாலயும் வலிக்கும் சளி பிடிச்சது அப்படின்னாலும் வலிக்கும் உள்ளுக்குள்ள நீர் தேக்கம் இருக்கும் அந்த நீர் தேக்கம் ஏற்பட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருந்து வரி வழியா வரக்கூடிய அந்த நரம்புகளை வந்து நம்மளுக்கு அழுத்தம் வந்து ஏற்படும் ஃபேஷியல் நர் ட்ரைஜெமில் நவு எல்லாத்தையும் நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டா பெயின் இருக்கும் காது காதடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பல்லு வலி வந்து சில பேர்த்துக்கு இருக்கும் தாடையில வலி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா இது கொஞ்சம் நல்லா ஆவி பிடிச்சிங்க அப்படினாவே சரியாயிரும் ஆவி பிடிச்சு பாத்தீங்களா வேது பிடிச்ச வழி இல்ல மேடம் ஆவி பிடிக்கல இந்த ஒத்தன ஆப்ஷன் புடி தண்ணி வச்சு ஒத்தணு ஆப்ஷன் ஆ வேது பிடிங்க வேது பிடிச்சிங்கன்னா அது வந்து சரியாக வந்துடும் நல்லா சுடுதல் நல்லா காய்ச்சி அதில் வந்து நொச்சி இலை வேப்பலை மஞ்சத்தூள் கற்பூரவலி இலை துளசி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு நல்லா வேது பிடிங்க அதுலேயே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் காதடப்பு சளி இந்த மாதிரி நீர் எல்லாமே இருந்துச்சுன்னா நல்லா வெளியேறி வந்துடும் சரிங்களா பிடிங்க சப்போஸ் அதில் வந்து உங்களுக்கு கேட்கல அப்படின்னா கொஞ்சம் சைனோசைட்டஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சரியாயிரும் சரியா இப்போ நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்து நீங்கள் சரி பண்ணுறது தான் வந்து நல்ல முறையான சிகிச்சையாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு சீதளம் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் உடம்புக்குள்ள அதுதான் உங்களுக்கு காது அடைப்பு பல்லு வலி எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னா வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு அப்படின்னா வயசு கூட கூட பார்த்திங்க அப்படின்னா அது ரெகுலராக உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் டெய்லி வந்து அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தலை பாரம் அப்புறம் சைனசைட்டிஸ் கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து டெய்லி அப்படியே நிரந்தரமாக அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் எப்போயோ வரது அதுக்கப்புறம் அடிக்கடி நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எப்போதுமே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த தொந்தரவுகள் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முழுமையாக க்யூர் ஆயிரும் திரும்ப உங்களுக்கு வராமனாலும் பார்த்துக்கலாம் நர்ஸ் நல்லா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு திரும்ப ஏற்படாது சரிங்களா ஓகே थैंक यू கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன வணக்கம் மேடம் என் பேர் பாலு மேடம் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஓகே மா இது யாருக்கான கேள்விமா என் பொண்ணுக்கு கேள்வி தான் உங்க மகளோட வயசு என்னமா 14 மேடம் ஓகே மா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கமா என்ன ப்ராப்ளம் இருக்கு என் பொண்ணுக்காக கேள்வி சொல்லுங்க என் பொண்ணுக்கு சுத்தி க கரெக்டா மேம் சரி பீரியட்ஸ் அவங்களுக்கு கரெக்டா வருதா கரெக்டா தைராய்டு பிரச்சனை இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்ல கழுத்து சுத்தி கொஞ்சம் மட்டும் இருக்கு ஆமா ஓகே அவங்க ஏதோ கவரிங் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இப்போ ம் சரி மேபி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ சில பேர்த்துக்கு ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கழுத்தை சுத்தி வந்து கருப்பா இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெரிடிட்டி வழியாகவும் சில பேர்த்துக்கு இருக்கும் பேரண்ட்ஸ் கேர்க்காவது இருக்கு தாத்தா பாட்டிகள் கேர்க்காவது இருக்கு அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கழுத்தை சுற்றி கருமையாக வந்து நம்மளுக்கு இருக்கும் இதுக்கு வந்து எங்களுடைய யார்ஜா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் ஹெர்பல் ஸ்கின் கேர் தைலம் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் பிளாக் இஷ் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சதை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது செறி வர நம்மளுக்கு அங்கே ஃபங்க்ஷன் இல்லை அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெலானின் பிக்மெண்ட்ஸ் வந்து சரி வர நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேத்துக்கு அந்த மாதிரி கரும்படை மாதிரி கழுச்ச கழுத்த சுற்றி காணப்படும் அதே மாதிரி பாத் பவுடரும் நல்லா நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா ரத்தம் நல்லா உங்களுக்கு புதுப்பிக்க புதுப்பிக்க ரத்தம் நல்லா நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக ஆக உங்களுக்கு அந்த நிறம் வந்து தன்னால் அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கும் வந்து எங்களோட ஆரியா ஹெர்பல் மட்டும் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருக்குது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிடலாம் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேடம் என் பேர் சுதன்யா எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா நான் விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேடம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்விமா இது எங்கள் அம்மாக்கான கேள்வி மேடம் ஓகே அவங்க வயசுமா அம்மாவுக்கு வயசு நாற்பது இருக்கு மேடம்

இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே மருந்து எடுக்கிறாங்க மூட்டு வலிக்குமே எடுக்கிறாங்க அந்த தோல் பிரச்சனைக்கும் எடுக்கிறாங்க எதுவுமே அந்த போடுற நேரம் தான் சரியாகுது அதுக்கப்புறம் திரும்ப அது வர ஆரம்பிச்சிருக்கு சரி ஓகே மெனோபாஸ் ஆயிருச்சா இல்ல பீரியட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கா இல்ல மேம் மெனோபாஸ் ஆயிருக்கு ஓகே பீரியட்ஸ் வர்றது கிடையாது சரி ஓகே ஏர்லி மெனோபாஸ் ஆகுறதுனால கூட சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி முட்டுவலிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் சரியா இந்த ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஏஜ்குள்ளே தான் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து முட்டி வலி வர்றதுக்கு டைம் அந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு ஏற்படுறதுனால அது கம்மியாக வந்து ஏற்படுறதுனால நம்மளுக்கு வந்து முட்டி வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் முட்டுகள் வந்து நம்மளுக்கு வலி ஏற்பட்டது அப்படின்னா அந்த டைம் வந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் எடுத்து எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்ருப்பீங்க அது வந்து ஒரு பொது உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்காது முட்டுகள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாதம் வந்து நம்மளுக்கு போய் சேர்ந்து வாத நீராக நம்மளுக்கு மாறி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தசைகள் டென்டான்ஸு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாத்தையும் வத்த வச்சு நம்மளுக்கு வலிமையிலேருந்து போயிருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வலி ஏற்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகள் வந்து அப்படியே ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு உராய்வை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ஜவ்வு வந்து வீக்காக ஆரம்பிக்கும் அந்த டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வீக்காகிறதுனால தான் நடக்க முடியாமல் சில பேர்த்துக்கு வந்து ஸ்டிஃபாக ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கீழே உட்காந்து எந்திரிக்க எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை சுருங்கி கொடுக்கக்கூடிய தன்மை சரிவர இல்லை அப்படின்னா நம்மளுக்கும் காலை நீட்டி மடக்கிறதுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இது மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா முதல் காரணமாக நம்மளுக்கு வரும் வாதம் தன்னளவில் உடம்புல வந்து அதிகரிக்கிறப்போ இந்த மாதிரி முட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வாதம் வந்து அவங்க உடம்புல வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் அந்த உள்ளங்கால் அந்த தோல் உரிகிற பிரச்சனைகள் வந்து ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு வாதம் அதிகமானதான் நம்மளுக்கு வரும் வாதம் அல்லாது மேனிக்கிடாது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது வாதம் தன்னளவில் அதிகமாகும் போது கண்டிப்பாக தோளில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் தோல்ல வந்து நோய்கள் வந்து உருவாகும் சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதனால தான் அவங்களுக்கு நோய் வந்து உருவாகியிருக்கு இந்தக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அந்த மூட்டு எல்லாம் நல்லா தடவி விடுங்க நல்லா கொஞ்சம் வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும் அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குருந்தொட்டி வேர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் இருக்குது அதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுட்டு வந்து ஒன்றா ரெண்டாக இடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் போட்டு கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி ஒரு தேர்ட்டி எம்எல் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி அந்த அரிப்பு நமைச்சல் அந்த மாதிரி தோல் உரிகிறதுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி வெண்ணெய் இருக்குதுல்ல பசுவினுடைய சுத்தமான வெண்ணெய் நல்ல பசுவினுடைய வெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்து அதுலேயும் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த தோல் உரிகிற பிரச்சனை எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரியாயிரும் சப்போஸ் அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஜிஆ ஹெர்பல் மருத்துவமனையில் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிடும் ரெண்டுக்குமே நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது இது ரெண்டுக்குமே வந்து ஒரே மூலிகை மருந்துகளே நம்மளுக்கு சரியாக கூடிய மூலிகை மருந்துகளும் இருக்குது தனித்தனியாக கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை முட்டுகளுக்கு வந்து நம்ம நல்ல வர்ம சிகிச்சை பஞ்சக்கர்ம சிகிச்சையை மட்டும் எடுத்துக்கிட்டு தோலுக்கு வந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முட்டு வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா காலாஞ்சக படை வேறு ஒரு சில பேர்த்துக்கு காலாஞ்சக வாதமாகவும் மாறும் இல்லையா ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ட்ரீட்மெண்ட்லேயே இந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோடய ஆர்ஜியர் மருத்துவமனையில் இருக்குது தொடர்ந்து நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எல்லா வகையான நோய்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது நாடி பார்த்து முறையாக தான் வைத்தியம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது எல்லா மருந்துகளும் ப்ராப்பராக வந்து முறைப்படி சுத்தி பண்ணி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா மருந்துகளும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட தான் முறைப்படி கொடுத்துட்ருக்கோம் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஓகே நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோங்கம்மா நன்றி இன்னைக்கு கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பொதுவாகவே சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது நினைக்கக்கூடியது அலர்ஜி தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நிறைய அலர்ஜி மாத்திரைகள் எடுத்துப்பாங்க அதே போல் அலர்ஜி உருவாக்கக்கூடிய கருவாடு இது மாதிரியான வறண்ட காய்கறிகள் கத்திரிக்காய் இது மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கிறதும் முற்றிலும் தவிர்த்துடுவாங்க இது மாதிரியான பத்திய முறைகள் உங்களோட மருந்து எடுத்துக்கும்போது போது நிச்சயம் உண்டா கண்டிப்பாக இந்த பத்திய முறைகள் வந்து மருந்து எடுத்துக்க போது தேவை வந்து கிடையாது இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க சில காய்கறிகள் எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்டும் அவங்களுக்கு ஏற்படுத்துறது கிடையாது மருந்து எடுத்துக்கிட்டே வந்து எல்லாருமே நான்வெஜ் எல்லாமே எடுக்க தான் செய்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனைகளும் இதனால நம்மளுக்கு ஏற்படுறது கிடையாது அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம மூலிகை மருந்துகளையும் எடுக்கிறப்போ ஆயில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்றப்போ அதை வந்து ஈஸியாக லகுவா நம்மளுக்கு செரிமானத்தை வந்து நல்லா தூண்டி விட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நல்லா டைஜஷன் ஆகி நம்மளுக்கு வெளியேறிடுது அதே மாதிரி வெளியேற்றுறதுக்கும் நம்ம கழிவுகள் உள்ள தங்க விடாமல் நம்ம வெளியேற்றுறதுக்கும் மருந்துகள் வந்து கொடுக்கறதுனால எந்த ஒரு பத்தியங்களும் நம்ம மருந்துகளுக்கு தேவைப்படுறது கிடையாது ஓகே பத்திய முறைகள் இல்லைன்னா என்ன மாதிரியான உணவுகள் அவங்க எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பொதுவாக இது மாதிரியான சர்மத்தில் பிரச்சனை இருக்கவங்க அவங்க சர்மத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் உணவுகள் தேவைப்படுது அவங்களுக்கு குடும்பக்கு ஓகே இப்போ சர்மத்தை வந்து நல்லா பொலிவா பொலிவாக வச்சுக்கிறதுக்கு நல்லா விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி விட்டமின் சீச்சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இந்த மாதிரி நல்ல ரத்தத்தை வந்து நல்லா உருவாக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரத்தம் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வரக்கூடிய மருந்துகள் ரத்தம் நல்லா ஊறி வரக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாமே அவங்க வந்து நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிளட் நல்லா நம்மளுக்கு ஊறி வரணும் அப்படின்னா நெல்லிக்காய் பீட்ரூட்டு அத்திப்பழம் பேரிச்சம்பழம் முருங்கை கேப்பை கம்பு இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா ப்ளட் நல்லா ஊறி கொடுக்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதெல்லாமே எடுத்துக்கலாம் தாராளமாக வந்து நம்ம ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்ஸு அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இந்த மாதிரி மட்டும் நம்ம தவிர்த்துக்கிட்டு மற்ற நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மூலிகை மருந்து மூலிகையாக இருக்கட்டும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கட்டும் எது வேணாலும் நம்ம வந்து ஸ்கின்க்கு வந்து நல்லா நம்மளுக்கு ஷைனிங் கொடுக்குது நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பப்பாளியும் நம்மளுக்கு நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பப்பாளியை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரவு இரவு டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எதுவுமே தவிர்க்காம நம்ம எடுத்துக்கலாம் காய்கறிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து முத்தின காய்கறிகள் நம்ம எடுத்துக்காமல் இளம் பிஞ்சு காய்கறிகள் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே மேம் அதே போல ஒன் சொரியாசிஸ் வந்த பிறகு எல்லாருமே சொல்லக்கூடியது திரும்ப ரெக்கரண்டா எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெக்ரெண்டா வராமல் இருக்கணும்னா அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் மேம் ஆமா இப்போ நிறைய பேர்த்தோடைய ப்ராப்ளம் நிறைய பேர்த்தோட ஃபியர் என்ன அப்படின்னா சொரியாசிஸ் வந்து மருந்துகள் எடுக்கிறப்போ ஆயின்மெண்ட் போடுறப்போ சரியாயிருது ஆனால் திரும்ப வருது திரும்ப வருது அப்படின்னா நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட்ஸு ஆனால் இப்போ எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நல்ல க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வராது ஸோ அந்த மாதிரியான நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பில் மருத்துவமனையில் இருக்குது இப்போ எங்களோட மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒன் சொரியாசிஸ் நல்ல க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு திரும்ப வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அதனால் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது திரும்ப வராமலும் இருக்கும் ஓகே ஃபைன் மேம் இந்த ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டுல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்வி எல்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன்